Hi all, welcome to our channel Literature Plaza. In the Mastering Literary Devices அப்படிங்கிற வீடியோ சீரீஸில் நம்ம டெய்லியும் ஒரு லிட்ரரி டிவைஸ் கற்றுட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லிட்ரரி டிவைஸ் என்ன அப்படின்னா Paralipsis. Paralipsis அப்படிங்கிறது ஒரு ரெட்டாரிக்கல் டிவைஸ். இது மோஸ்ட்லி ஸ்பீச்சஸில் யூஸ் பண்ணுறாங்க, நாவல்ஸ், ட்ராமாஸ் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஒரு எலமெண்ட், அந்த எலமெண்ட்டை நம்ம எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் அந்த எலமெண்ட்டை நான் இனிமேல் பற்றி அதை பற்றி பேச மாட்டேன், அதை பற்றி எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையே பற்றி பேசிட்டும் எழுதிட்டும் இருக்கிறது தான் Paralipsis அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஷேக்ஸ்பியரோட ஜூலியஸ் சீசர் ட்ராமாவில் பார்க்கலாம். அந்த ட்ராமாவில் மார்க் ஆண்டனி வந்து, நான் ஜூலியஸ் சீசரோட ஃபெனரலுக்கு போயிட்டு நான் அவரை பற்றி பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்வார். ஆனால் அவரை பற்றி தான் கடைசி வரைக்கும், அந்த ஸ்பீச் முடிகிற வரைக்குமே சீசரை தான் ப்ரைஸ் பண்ணி பேசியிருப்பார். இதை தான் வந்து Paralipsis சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த லிட்ரரி டிவைஸ் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.